Got the man with the band right here. Bringing swag with the man right here. Living up fun, sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the band right here. Bringing swag with the man right here. Living up fun, sipping on beer. Yeah, clap for me. Hello guys, welcome to She's a Very Review. In the channel, in the so it's our vlog now guys. So today, if I'm going to go for it, I'm going to go for D Mart now guys. Okay, now I'm going to go for it. I'm going to go for it. I'm going to go for it. And some of things are going to go for it. So I'm going to go for it. So I'm going to go for it. I'm going to go for it. So because of NM Terina Badana D Mart clock I okay if an amanda aditana in a pandrona now get a comica. Thank you.
காமிச்சிருக்கேன், டி மார்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஏஎஸ்கே டீக் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம், பிகாஸ் டைனிங் டேபிள் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ நாங்கள் அப்படி உள்ளே போயிடலாம். டேடி விண்டோ போடல நீங்கள். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ டேடி வந்துட்டும். சானிடைசர் போடுங்க. அப்போ தான் போறீங்களா? ஸோ ஓகே. ஸோ நாங்கள் சானிடைஸ் பண்ணிட்டு உள்ள போகிறோம். ஸோ டேடி ஒரே நிமிஷம் கேமரா பிடிங்க. ஸோ கைஸ் இப்போ உள்ளே வந்தாச்சு. ஸ்மூத்தாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம உட்காரலாம். வா, ஸோ இட்ஸ் அமேசிங். சரி, உங்களுக்கு இங்கே மூணு பேர், அதுக்கப்புறம் நாங்கள் அண்ட் இங்கே த்ரீ ஃபைவ் மெம்பர்ஸ் உட்காரலாம். ஸோ அதோட இன்னொரு சேர் இருக்கு. இட்ஸ் அமேசிங். Wow, so really super guys. So முதுகு வலிக்குது இங்க உட்காந்து, முதுகு வலிக்கு இங்க வந்து உட்காந்தோம் எங்களா, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. சோ கைஸ் இங்க பாருங்க, எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ மச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். Guys, இங்கே வந்து இங்கே பாருங்க. ஸோ ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. ஸோ பிகாஸ் இந்த லொக்கேஷன் இருக்குங்க, ஸோ இதில் வந்து ஒரு பார்க், ஏன்னா எஸ் பார்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு. இப்போ இந்த கேட்லாக் பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் போய் காமிச்சிடுறேன். என்ன தெரியாது இது வால் ஷீட். ஓகே, ஸோ டைனிங் டேபிள் அண்ட் வால் சீலிங்கோட கேட்லாக் பார்க்குறாங்க. வா, சீ திஸ் கைஸ், இட்ஸ் ரியலி அமேசிங். இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன், 1,30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் காஸ்ட் இருக்குது, ப்ளஸ் திஸ் டேபிள். ஸோ இந்த டேபிள் வந்து இதோட இதுதான். ஸோ இந்த டேபிளுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ திஸ் டேபிள் இஸ் 45,000 எக்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சுருக்காங்கன்னு காமிச்சிட்றேன். கெஸ்டி கெஸ் நாங்கள் வந்து ஆக்சுவலாக டி மார்ட் போகிறதுக்கு மட்டும்தான் வந்தோம். ஸோ எங்கள் பாட்டி வீட்டுக்கு டைனிங் டேபிள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் விசிட் பண்ணலான்னு அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ எங்கள் பெட் ஆல்சோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ சி, ஸோ இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே,
So see. So இது வந்து ஒரு ஆபீஸ் ஆபீஸ்ல யாராவது நீங்க பேசுறீங்களா இல்ல கம்ப்யூட்டர் டேபிள் தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இங்க டைனிங் டேபிள் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் டைனிங் டேபிள் ஸோ இதோட ப்ரைஸ் 45,000 ப்ளஸ் உங்களுக்கு 8 சீட்டரா ஆமாம்ல எஸ் 8 சீட்டர் ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் எனக்கு அது தெரியல ஸோ ஐ தாட் 6 பட் படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஸோ 8 சீட்டர்னா சீட்டர்ஸ் வா இட்ஸ் ரியலி சூப்பர் உங்களுக்கு 4 சீட்டர் இருக்குது 6 சீட்டர் இருக்குது 8 சீட்டர் இருக்குது எனக்கு இதில் எல்லாத்தோட பிடிச்சது என்னென்னா இதுதான் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே இப்போ உங்கள் டேடிமா வீட்டுக்கு தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ போய் டிஸ்கஸ் பண்ண வேணாம் ஸோ அடுத்து எங்கே போகிறோன்னு காமிச்சிடுறேன் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்தாச்சு ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து நாங்கள் டைனிங் டேபிள் எல்லாம் பார்த்தாச்சு ஓகே நான் லாஸ்ட்டாக காமிச்சிருந்தேன் ஸோ அந்த 6 சீட்டர் தான் ஸோ ஓகே அப்போ அதை விட்டுறேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் எதுக்கு நின்றுருக்கோம்னா சாப்பிட நின்றுருக்கோம் ப்ளஸ் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா ஸோ அதனால வந்து நாங்களே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் ஸோ அவங்களுக்கு சாப்பாடு காமிக்கிறேன் ஸோ அம்மா பிளேட்டு போட்டு தரேன்ட்ருக்காங்க ஸோ போய் வாங்கிட்டு வந்துடுறோம் ஓகே கைஸ் இப்போ வந்து அம்மா சாப்பாடு கொடுத்துட்டாங்க ஸோ ஆக்சுவலாக என்ன சாப்பாடுனா சாப்பாடு அண்ட் சாம்பார் அதுக்கப்புறம் கர்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ எனக்கு கர்ட் தான் வேணும்னா கர்டு வாங்கிட்டேன் ஓகே சாப்பிட்டு அடுத்து எங்கே போகிறோம்னு காமிக்கிறேன் ஸோ எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை ஸோ நாங்கள் பிளான் பண்ணது ஆக்சுவலாக என்னென்னா டி மார்ட் அதுக்கப்புறம் டி மார்ட் மட்டும்தான் மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டி மார்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் டைனிங் டேபிள் பார்க்க போயிருந்தோம் ஸோ ஸோ அந்த ரெண்டு மட்டும்தான் நாங்கள் போயிருக்கோம் இது வரைக்கும் ஸோ அப்புறம் சாப்பிட வந்துட்டோம் ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு காமிச்சிடறேன் ஸோ வீட்டுக்கா இல்லை எனி அதாவது பிளான் அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் ஓகே கைஸ் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து இங்கே ரெயின் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ரொம்ப பார்க்குறக்கு ரெண்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெயின் ஆகிட்டு இருக்கிறக்கு ஸோ ரொம்பவே சில்லுன்னு இருக்குது கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த லொக்கேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓகே இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறக்கு என்ஜாய் பண்ணலாம் இங்கே ஓகே கைஸ் இப்போ நாங்கள் வந்து ஹோட்டல் வந்திருக்கோம் ஸோ ஹோட்டலில் வந்து ஆக்சுவலாக பார்க்கிங் ஃபில் ஆனதுனால பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ் ஷாப்பில் வந்து நம்மளை பார்க் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் தான் இப்போ தான் டைல்ஸ் கடைக்குள்ளே என்டர் ஆகி ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஹோட்டல் போயிட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் இல்லைன்னா பாதி மட்டும் ஸோ கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சரவண பவனில் இருக்கோம் ஸோ சாப்பிட வந்துருக்கோம் ஸோ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் ஸோ இப்போ உள்ளே தான் போயிட்டுருக்கோம் ஸோ உங்கள்கிட்ட போயிட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ டேபிளுக்கு 2 மெம்பர்ஸ் தான் ஸோ ஏசி இல்லைன்ட்டா ஓகே கைஸ் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்தாச்சு ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணுறோன்னு காமிக்கிறேன் ஸோ ஆர்டர் பண்ணவே வந்துடுச்சு ஸோ
இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இப்போ தான் மழை விட்டுச்சு ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு நான் அந்த ட்ராப்ஸ் காமிக்கிறேன்னா வாட்டர் ட்ராப்ஸ் கூட காயில. ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மிரரில் காமிச்சதுங்களா தெரியும் தான் காமிச்சேன். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ பாதி தான் ஹோட்டலில் வீடியோ. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரியான வீடியோ டேடியில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ பாய். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி விடுவோம் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரியான வீடியோ இன்னொன்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ பாய்.